ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். என்னடா இது புதுசாக ஒரு சேனல்லேருந்து வீடியோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த SRA தமிழ்னா இப்போது வந்து கரண்ட் கட் அப்படிங்கிறத நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி உள்ள டாப்பிக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம யூவி லைட் சானிடைசர் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சானிடைசர்லேயும் நிறைய வகைகள் வந்து இருக்குதுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஹேண்ட் சானிடைசர் பற்றி பேசியிருப்போம். அதோடய எஃபெக்ட்லாம் என்னது, அதோடய யூஸ் என்னது, எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகேவா, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூவி லைட்டை பற்றி தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். யூவி லைட் அப்படிங்கிறது வந்து நம்ம லேசர் லைட்டு சானிடைசர் அப்படின்னு கூட யூஸ் சொல்லலாம். யூவி லைட் அப்படிங்கன்னா இதில் வந்து மூணு வகைகள் வந்து இருக்குது, யூவிஏ, யூவிபி, யூவிசி. பட் இந்த லேசர் சானிடைசரில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா யூவிசி தாங்க. பிகாஸ் யூவிசி தான் வந்து ஜெர்ம்ஸ்லாம் வந்து கில் பண்ணுறதுக்கான ஒரு பவர்ஃபுல் வந்து இருக்குது. யூவிபி யூவிஏ கம்பேர் பண்ணும்போது யூவிசி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூவிசி வந்து பார்த்திங்கன்னா யூவிபி வந்து யூவிஏவோட வந்து வேகவிலங்கத்தை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பாதிப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து வந்து இதுக்காக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சானிடைசர் பண்ண தான் யூஸ் பண்ணுவாங்க, ஜெர்ம்ஸை வந்து கில் பண்ணுறதுக்காக தான். இது வந்து நிறைய ஃபார்மில் வந்து வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டு வரும், போர்ட்டபிள் லைட் இதில் வரும். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அப்படி கையில் வந்து இது பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் பேய் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல கையை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை எடுத்துருப்பாங்க. அப்புறம் நீங்கள் அந்த லைட்டை வந்து யூவி லைட் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட கை வச்சு வந்து தெரியும். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து கில் பண்ணுறதுக்காக தான் இந்த யூவிசி லைட் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ இப்போ எதுக்கு இதை பற்றி பேசுகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து இது வந்து அவ்வளோவா ஃபேமஸாக போகலைன்னா கூட இப்போ யூஎஸில் வந்து இது வந்து ஒரு டாப் செல்லிங் ப்ராடக்டாக வந்து இப்போ இது இருக்குது. ரொம்ப வந்து ஹாட் கேக்கு மாதிரி வந்து இப்படி சரப்பி டக்கு டக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து செல் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் இது இதை பற்றி நம்ம மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டாப்பிக்கை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். இது வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ரீட்டெயிலர்ஸில் வந்து கிடைக்கிது. நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 500-750 ருபீஸ்லேருந்து 1000-2500 வரைக்கும் வந்து ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய ரேஞ்சு வந்து என்னென்னு பார்த்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ யூவி லைட் சானிடைசர்லையுமே ரெண்டு டைப் ஒன்று வருது. ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொன்னாமல் இந்த லைட் இதில் வருது. இன்னொன்று வந்து ஒரு பாக்ஸ் டைப் மெட்டீரியல் வருது. ஸோ அந்த பாக்ஸில் நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து செல்ஃபோன் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து நீங்கள் எப்போதும் நீங்கள் சானிடைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதில் இப்போ நீங்கள் இப்போ ஃபார் அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த ஃபோனையோ இல்லை உங்கள் ஜுவல்லரியோ இல்லை வாட்சோ ஏதோ ஒரு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திங்ஸை வந்து அதுக்குள்ளே வச்சு நீங்கள் இது பண்ணி அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது வித்தின் மினிட்ஸ், 2 or 3 மினிட்ஸ்க்குள்ளே அது வந்து சானிடைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது வந்து மோஸ்ட் ஒரு எஃபெக்டிவான ஒரு வேன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டைம் வந்து சேவ் பண்ணுது. நீங்கள் ஒரு டிஷ்யூவோ இல்லை வந்து ட்ரை வைப்ஸை நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டைம் சேவிங் ஒரு மெத்தடும் கூட. இந்த யூவி லைட் சானிடைசர் வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அங்கே தான் வந்து பாக்டீரியாவுக்கு வந்து வைரஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்ல அங்கே வந்து எப்போதும் க்ளீனாக அது சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெச்விஏசிலேருந்து வந்து இது வந்து ப்ராப்ளமாக வந்து யூஸ் பண்ணப்படுது. ஹெச்விஏசி அப்படின்னு சொன்னால் அந்த ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் அண்ட் கூலிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஷார்ட்டாக தான் ஹெச்விஏசின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து பார்த்துருப்பீங்க, ஏர் பியூரிஃபையர் இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து ஏர் வந்து சுத்தப்படுத்துறதுக்காக வந்து யூவி லைட் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஆல்சோ வந்து இந்த வாட்டர் அக்வாரியம்லாம் சரி, இல்லை நம்ம வீட்டில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர்லாம் இது பண்ணுறாங்களா, அதுலேயும் வந்து யூவி லைட் சான்றிதழ் வந்து யூஸ் பண்ணப்படுது. அவ்வளோதாங்க, தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சரி, உங்கள் ஃபேமிலிக்கு சரி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.